இப்போ நம்ம ரெண்டு காரியம் பார்த்துட்டோம். 1000 வருட அரசாட்சியில் ஒன்று வந்து எப்படி வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நித்திய ராஜாவாக தன்னுடைய ராஜ்யத்தை இருந்து ஆட்சி செய்ய போகிறார், சகல அதிகாரங்களும் சகல துறைத்தனங்களும் அவருக்கு கீழே கொடுக்கப்பட்டுச்சு, அவர் வந்து என்ன இருப்பு கோளால் ரொம்ப கடினமான இது வந்து நடத்த போகிறார்னு பார்த்துட்டோம். ரெண்டாவது, சாத்தான் எடுக்கப்பட்டு அவன் கட்டப்பட்டு விட்டான், அதனால் சாத்தானுடைய தொந்தரவு கிடையாது, ஆண்டவர் இது கிடையாது. இப்போ இங்கே வாழக்கூடிய மக்களும் நமக்கும் என்ன, அதாவது மூன்றாவது என்னென்னா, பரிசுத்தவான்களாகிய நாமும் பரிசுத்தவான்கள் அனைவரும் சேர்ந்து ஆண்டவரோடு சேர்ந்து ஆட்சி செய்வோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் ஆண்டவரோட சேர்ந்து ஆட்சி செய்ய போகிறோம். அதனால் இந்த நாட்களில் நீங்கள் லோக்கலில் ஆட்சி செய்யணும், கவுன்சிலராக வரணும், மேயராக வரணும், பிரைம் மினிஸ்டராக வரணும், பிரசிடெண்ட்டாக வரணும்லாம் கவலைப்படாதீங்க. நம்ம எல்லாருமே ஆள பிறந்தவர்கள். அல்லேலூயா, நம்மளை ராஜா என்று அழைக்கிறார் ஆண்டவர். அதனால தான் அவர் ராஜாதி ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. நம்மளும் உட்காந்து அவர் கூட சேர்ந்து ராஜ்யத்தை ஆளப்போகிறோம். வெளிப்படுத்தின விஷயம் 20:4-6 பாருங்கள். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன். என்னத்தை பார்த்தேன்? சிங்காசனங்களை, ஒரு சிங்காசனம் இல்லை, சிங்காசனங்களை கண்டேன். அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், ஒருத்தர் இல்லை, எத்தனை பேர்? அநேகர் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. யாருக்கு? சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனுடைய கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் வரவளவும் உயிரடையவில்லை. நல்ல கவனிங்க, மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரமும் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். என்ன, முதலாவது யார் இருக்கான் அங்கே? இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்கள். யார் முதலாவது, யார் அங்கே இருக்க போகிறான்னா, இப்போ அந்த காலகட்டங்களில் யார், அதாவது உபத்திரவ காலத்தில் யாருடைய தலைகளெல்லாம் வெட்டப்பட்டு யாரெல்லாம் ஆண்டவருக்காய் மரித்தார்களோ அவர்கள் எல்லோரும் அங்கே இருக்க போகிறத ரொம்ப அழகாக காட்டுறாரு. அடுத்து, மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களும் அங்கே இருக்க போகிறாங்க. அவங்க எல்லாம் ஆண்டவர் கூட 1000 வருடம் அரசாள போகிறாங்க. அப்போ உபத்திரவத்தின் வழியாக வந்த பரிசுத்தவான்கள் எல்லோருமே 1000 வருஷத்தில் ஆட்சியில் அவர் கூட இருக்க போகிறத ரொம்ப தெளிவாக இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது ப்ரையாரிட்டியில் பாருங்கள், யாரார் எந்தெந்த மாதிரி ஜனங்கள்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது யார், உபத்திரவ காலத்தில் யாரெல்லாம் ஆண்டவருக்காய் வாழ்ந்து உத்தமமாய் வாழ்ந்து முதலாவது சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்கள், ரெண்டாவது சொரூபத்தையாவது மிருகத்தையாவது வணங்காமல் ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவருக்காய், ஏன்னா அந்த கையிலேயோ நெத்தியிலேயோ எதுவுமே போடாமல் ஆண்டவருக்காய் வாழ்ந்த மக்கள் எல்லாம் அங்கே அவரோட இருக்க போகிறாங்க. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 13:7-8 பாருங்கள். மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாசைக்காரரின் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இது அந்தி கிறிஸ்துக்கு. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குடியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். யாரெல்லாம் வணங்காதவர்கள், அந்த உபத்திரவ காலத்தில் வணங்காதவர்கள் இருப்பாங்கன்னு போட்டிருக்கு இல்லையா, அது யாருங்கிறத இங்கே வெளிப்படுத்தின சுவிசேஷம் 13:7 ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் 15:16 பாருங்கள். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும்
மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலதுகைகளிலாவது நெற்றுகளிலாவது ஒரு முத்திரையை பெற்றிருக்கும்படி அந்தி கிறிஸ்து மற்றும் மிருகத்தை வணங்காதவர்களும் மேலும் கிறிஸ்துவின் நிமித்தம் தங்கள் உயிரை இழந்தவர்கள் என்ன செய்வாங்க? ஆட்சி செய்வார்கள். இங்கே வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் இங்கே இருப்பதை நம்ம 20வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அதாவது 13வது அதிகாரத்தில் வாக்குத்தத்தமாக சொல்கிறார், இவங்கள்லாம் இருப்பாங்க, இதெல்லாம் செய்யாதவங்க இங்கே ஆட்சி செய்வாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. 20வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் இந்த மக்களெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லி. அப்போ முதலாவது யார்? அந்த உபத்திரவ காலத்தில் ஆண்டவருக்காய் உயிர் நீத்தவர்கள், ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் வாழ்ந்தவர்கள், மிருகத்தை வணங்காதவர்கள், சொரூபத்தை வணங்காதவர்கள், தங்கள் கைகளிலும் நெற்றியிலும் முத்திரை பெறாத ஆண்டவருக்காய் வாழ்ந்த அந்த மக்கள் எல்லோரும் ஆண்டவர் கூட ஆட்சி செய்கிறதுல சிங்காசனத்தில் இருக்கிறாங்க. ரெண்டாவதாக, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் அங்கே இருப்பாங்க. தானியேல் தீர்க்கதரிசி 1000 வருஷத்துக்கு முன்பாகவே இதை தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டார். தானியேல் 7வது அதிகாரம் 18வது வசனம் பாருங்கள். ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று, என்ன உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்கள் என்னென்ன பண்ணுவாங்களாம், ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுவார்கள் என்றான். 7வது அதிகாரம் 27 வானத்தின் கீழங்கும் உள்ள ராஜ்யங்களில் ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருக்கும் என்றான். ரொம்ப தெளிவாக தானியேல் தீர்க்கதரிசி மூலமாக பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாம் ஆண்டவரோடு கூட சேர்ந்து அங்கு அரசாளுவார்கள் என்று ஆண்டவர் தெளிவாக தீர்க்க தரிசனமாக சொன்ன காரியம். அதனால் முதலாவது வந்து உபத்திரவ காலத்தில் உயிர் நீர்த்தவர்கள், ஆண்டவருக்காய் வாழ்ந்தவர்கள் எல்லோரும் தேவனோடு ஆட்சி செய்வார்கள். ரெண்டாவது, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே என்ன, ஆண்டவரோடு ஆட்சி செய்வார்கள். மூன்றாவதாக, அப்போஸ்தலர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருந்து அப்போஸ்தலர்களும் அங்கு ஆட்சி செய்வார்கள். மத்தேயு 19:27-30 இருங்க. அப்பொழுது பேது அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமோ எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். எனக்கு ரொம்ப நேரத்தில் வந்து இந்த பேதுரு மேலே ரொம்ப பிரியம். ஏன்னா நம்ம மைண்ட் வாய்ஸ் அவனுக்கு எப்பயோ புரிஞ்சு அவன் ஆண்டவர்கிட்ட எல்லா நேரமும் கேள்வி கேட்டுறான். ஆண்டவரை எல்லாத்தையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது நமக்கு நிறைய பேருக்கு நினைப்போம், ஆனால் கேட்க மாட்டோம். ஆனால் பேதுரு கேட்டுட்டான், ஏன்னா உங்கள் பின்பற்றி வந்தோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏதோ அப்பம் கொடுத்தீரு, மீன் கொடுத்தீரு, வேறு என்ன கிடைக்கும்? ஏன்னா எல்லாம் தொழிலெலாம் விட்டு வந்துட்டோம்ல, பிள்ளைய விட்டு வந்தோம், எல்லாம் விட்டு வந்தோன்னு. அதற்கு ஏசு, மறு ஜென்ம காலத்திலே, ஞாபகம் இருக்கா, மறு ஜென்ம காலம் என்று சொல்வது அதாவது ஆண்டவருடைய இரண்டாம் வருகையில் வரக்கூடியது மறு ஜென்ம காலம். மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்போது நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்தை நிமித்தம் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்வான். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். என்ன ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் 12 அப்போஸ்தலர்களும் 12 சிங்காசனத்தில் உட்காந்து நீங்களும் ஆட்சி செய்வீங்கன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். முதல்ல உபத்திரவ காலத்தில் உள்ள ஆண்டவருக்காய் வாழ்ந்தவர்கள், ரெண்டாவது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், மூன்றாவதாக அப்போஸ்தலர்கள், 4வதாக நமக்கு என்ன, நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டு சபையின் காலத்து பரிசுத்தவான்கள். 1 பேதுரு 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், என்ன ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும்,
என்ன நீங்கள் ராஜாவுமா அவருக்கு ஆசாரியருமா இருப்பீங்க, அவரோட சேர்ந்து ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 6:2 பாருங்கள், பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? என்ன, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள், நம்ம எல்லாம் நியாயம் தீர்ப்போம்னு வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 தைட்டிரா சபைக்கு ஆண்டவர் சொல்லும்போது சொல்லக்கூடிய பாருங்கள், சாரி பிலதெல்பியா சபைக்கு, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட உட்காரும்படி. எது ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் ஏன் கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன் என்று சொன்னார். அப்போ இந்த 4 விதமான மக்கள் இருக்க போகிறோம். யார்? உபத்திர காலத்து பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். அப்போ என்னென்னா, எல்லா காலத்திலும் உள்ள எல்லா விதமான பரிசுத்தவான்களும் ஆண்டவரோட கூட சேர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய காரியம். சார், நம்ம எல்லாம் ஆள பிறந்தவர்கள். அல்லேலூயா. ஏன்னா நம்ம வந்து 1000 வருஷம் ஆண்டவரோட சேர்ந்து ஆட்சி செய்ய போகிறோம். அதனால தான் நீங்கள் வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரத்தில் பார்க்கும்போதே சொல்லலாம், நான் சிங்காசனங்களை பார்த்தேன், அங்கே என்ன பார்த்தேன், சத்தங்கள் வருவதை கேட்டேன். ஏன்னா சிங்காசனத்தில் ஒரு ராஜா இல்லை, ராஜாக்கள் அநேகர் இருக்கிறோம். அதனால தான் நம்ம எல்லாம் ஆளுகை செய்யக்கூடியவங்களாக இருக்கோம். இப்போ இந்த மில்லேனியத்தில் வந்து ராஜ்யம் எப்படி இருக்கும்? ஏன்னா ஆண்டவர் ராஜாவாக இருக்க போகிறாரு, சாத்தானை எடுத்தாச்சு, நம்ம ஆளுகை செய்கிறோம். அப்போ அங்கே இருக்கிறது எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், அரசியல் ரீதியாக பார்ப்போம். 1வது, இயேசு கிறிஸ்து உலகளாவிய ஆட்சியாக ஆழ்ந்து கொண்டிருப்பார். 2:6-9 உள்ள வசனங்கள் பாருங்கள், நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தையும் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும். தமிழில் ஜாதிகள்னு உடனே நீங்கள் ஜாதி நினச்சிடாதீங்க, நாக்கிரு நாடாரு தேவர் அப்படின்னு நினச்சிடாங்க. ஜாதினா அது தேசம், சரியா? ஏன்னா அது நம்மது தமிழ் பைபிளில் ஜாதின உடனே நிறைய பேருக்கு இந்த ஆண்டவரே ஜாதி தான் பார்க்குறாருன்னு நிறைய பேர் சொல்கிறது. இது தேசங்கள், சரியா? ஏன்னா நிறைய பேர் இந்த ஜாதி பார்க்குறவங்க பூரா அப்படி வசனத்தை எடுத்து வச்சுட்டு தான் தப்பு தப்பாக சொல்கிறானுங்க. அப்பொழுது தேசங்களை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சுதந்திரமாகவும் கொடுப்பேன். இரும்பு கோளால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். என்ன, உலகம் முழுவதையும் அவருடைய ஆளுகை கீழே வரும். அவர் எல்லாவற்றையும் ஆளக்கூடியவராக இருப்பார். எல்லா தேசங்களும் அவருக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டு பூமியின் எல்லையெல்லாம் அவருக்கு கீழ்பட்டு காரியங்களாக நிற்பதை பார்க்க முடியும். 2:35 அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அந்த பெரிய உருவமே என்ன, ஒன்றும் இல்லாமல் பதற போல ஆயிடுச்சு. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. அவ்வளோ பெரிய பூமி முழுவதும் நிரப்பக்கூடிய ஒரு வல்லமையான ஒரு உலகளாவிய ஆட்சி ஆண்டவருடைய ஆட்சியாக இருக்க போகிறது. 2வது, இது ஒரு முழுமையான ஆட்சியாக, ஏன்னா இது ஒரு குறைவான ஒரு தெளிவில்லாத ஆட்சி போல இல்லை. ஏன்னா இந்த நாட்களில் வந்து ஒவ்வொரு தேசங்கள்லையும், அது குறிப்பாக இந்தியாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் நிலைகளை பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு இதுலேயும் தெளிவே இல்லை, ஒரு குழப்பத்துக்கு ஒரு அளவே இல்லாத இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய அந்த 1000 வருட அரசாட்சி என்னவாக இருக்கும், ஒரு முழுமையான ஆட்சியாக இருக்கும். 72:9-11 வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள், அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். தர்ஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். ஷேபாவிலும் சோபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல தேசங்களும் அவரை சேவிப்பார்கள். என்ன, எல்லா ராஜாக்களும் எல்லா தேசங்களும்
அவரை முழுமையாக அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து நீதியுள்ள ஆட்சி. ஏசாயா 11:3-5 கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி நியாய தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியிலுள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். என்ன ஒரு அற்புதமான அரசியலாக பாருங்கள். உலகம் முழுவதும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். ஒரு தெளிவான, ஒரு முழுமையான ஆட்சியாக இருக்கும். ஒரு நீதி உள்ள ஆட்சியாக இருக்கும். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு அரசியல் சூழ்நிலை எல்லாம் பாருங்கள். ஆவிக்குரிய முறையில் பாருங்கள், இஸ்ரவேல் வந்து முழுமையாக மீட்கப்பட்டு விடும். அதாவது இந்த 1000 வருட அரசாட்சியை குறித்து நான் இந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் ஏன் சொல்லி கொடுக்குறேன்னா, அடுத்த பாடம் பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்கிறவங்க ஆண்டவருக்கு எதிராக மாற முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். ஒரு முழுமையான ஆட்சி, ஒரு இரும்பு கோளால், ஒரு ஸ்திரமான ஆட்சி, ஒரு கடுமையான, ஒரு கண்டிப்பான ஆட்சி. யார் இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் ஒன்றும் இது பண்ண முடியாது. கேமராலாம் வைக்க தேவையில்லை. தப்பு பண்ணால் அடி சொடேர்னு அப்போவே விழும். அந்த மாதிரி ஒரு ஆட்சி, அதே சமயத்தில் ஒரு தெளிவு, அதே சமயத்தில் ஒரு நீதியான ஆட்சி. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் மீட்கப்படக்கூடியது. எரேமியா 23:5-6 பாருங்கள். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாக இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் தமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. அதேபோல் ஏசாயா 61:3-7 பாருங்கள். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவளுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமை கண்டு நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாலான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தையை மேய்த்து அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களுக்கும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியன் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். என்ன ஒரு ஆனந்தம் கேட்கும்போதே! என்ன ஒரு இஸ்ரவேல் தேசம் வந்து ஒரு அவ்வளவு சுதந்திரமாக இருக்கும், ரொம்ப சேஃப்டியாக இருக்கும், எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அவங்க தேசத்தில் சுதந்திரமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. எப்படி ரெட்டிப்பான சந்தோஷமாக இருப்பாங்க! ஒரு நித்திய சுதந்திரம் இருக்கும், ஒரு நித்திய சமாதானம் இருக்கும். அது மாத்திரமில்ல, நித்திய மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. அடுத்து ஏசாயா 62:2-5 பாருங்கள். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும், புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாலிபன் கன்னியை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். அருமையான வாக்கு தத்தங்கள். அந்த மாதிரி இஸ்ரவேல் இருக்க போது. அடுத்ததாக கிறிஸ்துவனுடைய பிரசன்னம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையில் அவர் ஆட்சி செய்ய போகிறார். யார் வேணாலும் போய் பார்த்துட்டு வரலாம்.
எப்படி இப்போ எருசலேம் போய் கல்லறையும் எம்டியும் அந்த வீணாக போனதையும் பார்த்துட்டு வர்றதுக்கு பதிலாக ஆண்டவர் அங்கே ஆட்சி செய்யும்போது ஒரு பிளேன் எடுத்து நீங்கள் இஸ்ரவேலுக்கு போய் ஆண்டவரே பார்த்துட்டு வரலாம். எப்படி ஒரு அருமையான காரியம் பாருங்கள். அதனால் நீங்கள் இடம் கிடம் வாங்குறது எதாவது வாங்குறீங்கன்னா இஸ்ரவேலில் வாங்குங்க. ஏன்னா அங்கே தான் ஆண்டவர் இருக்க போகிறார். அங்கே ஹோட்டல் வீட்டில் விட்டிங்கன்னா நல்ல வருமானம் வரும். ஏன்னா எல்லாம் ஆண்டவரை பார்க்க போவாங்கல்ல. பூமியில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து இஸ்ரேல் போவாங்க இப்போ ஆண்டவரை பார்த்துட்டு வர்றதுக்கு. ஏன்னா இது நடக்கும் அதாங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து பிரசன்னமாக அங்கே இருந்து ஆட்சி செய்வார். இஸ்ரேலுக்கு போய் பார்க்க முடியும். ஏன்னா சங்கீதம் 72:19 பாருங்கள், அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக, ஆமேன் ஆமேன். அந்த மாதிரி ஆண்டவர் வந்து பிரசன்னமாக இருந்து ஆளக்கூடியது. ஏசாயா 11:9 பாருங்கள், என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும். சங்கீதம் 72:7, அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். ஏசாயா 2:4, அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார், அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தம் கற்பதும் இல்லை. என்ன, யுத்தமே இருக்காது, சண்டையே இருக்காது, ஒரு சண்டை இருக்காது. யோவேல் 2:28, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரர் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். என எசேக்கியேல் 40:48 சொன்னது போல் அந்த ஆலயம் தேவாலயம் கட்டப்படும். அந்த புது தேவாலயம் வந்து ரொம்ப அருமையாக அங்கே வந்து பலிகள் செலுத்தி அங்கே வந்து ஒரே பெரிய ஆரவாரமாக ரொம்ப ஒரு சந்தோஷமாக சமாதானமாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அடுத்து மாம்ச பிரகாரமாக மக்கள் வாழக்கூடிய மக்கள், அரசியல் பார்த்தோம், ஆவிக்குரிய முறையில் பார்த்தோம், மாம்ச பிரகாரமாக சரீரமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா சாபங்களே இருக்காது. சாத்தான்ல இல்லை, ஆண்டவருக்காரு சாபமே கிடையாது. ஏசையா 11:6-9 பாருங்கள், அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடைய தங்கும், புலி வெள்ளாட்டுக்குடியோடைய படுத்துக்கொள்ளும். என்ன ஒரு அற்புதம் பாருங்கள். கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான், பசுவும் கரடியும் கூடி மேயும். பசுவும் கரடியும் மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும், ஆள திங்காது, பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும், என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாருமில்லை கேடு செய்வாருமில்லை, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். என்ன ஒரு அற்புதமாக இருக்கு, யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்களேன், இந்த 1000 வருஷத்தில் பாம்பு புத்தில் கைவிடலாம், புலி சிங்கம் பார்த்தாலும் எது கூட வேணாலும் விளையாடலாம், பின்னே நீங்கள் ஒன்றும் சேஃப்டியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நம்ம ஊர் மாதிரி ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரூல்லாம் ஒன்றுமே இல்லை அங்கே. என்ன நம்ம இங்கே எந்த மீட்டிங் ஆரம்பித்தாலும் முதல்ல ஹெல்த் அண்ட் சேஃப்டியை பற்றி தான் சொல்ல வேண்டியிருக்கு, ப்ரீஃப் சொல்ல வேண்டியிருக்கு. ஃபயர் அலாம் இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ணல, நீ அடித்தா நிஜமாகவே ஃபயர் அலாம், அதுக்கான வழியை பார்த்துக்கோ, இது இதுன்னு சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. அங்கே அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எதுவுமே எந்த தீங்கலும் எந்த கெடுதலும் இல்லை. ஃபயர் அலாம் போடுற கம்பெனி எப்படி பிழப்பான்னு தெரில, இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் திவாலாகி போயிடும், இன்சூரன்ஸ் கம்பெனியே இருக்காது. அடுத்து இயற்கையான எதிரி நீக்கப்பட்டான், சாத்தான் நீக்கப்பட்டது. ஏசாயா 30:23-26 வரை, அப்பொழுது நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கும் அவர் மலையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார், அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும், அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும், நிலத்தை உழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் தூற்றுக்கட்டையினாலும் தூற்றப்பட்டுள்ள ருசியுள்ள கப்பிகளை தின்னும், கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தினாலே உயரமான சகல மலைகளின் மேலும் உயரமான சகல மேடுகளின் மேலும் ஆறுகளும் வாய்க்கால்களும் உண்டாகும்,
கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனின் வெளிச்சத்தைப் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் ஏழு பகலின் வெளிச்சத்தைப் போலவும் இருக்கும். ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கும். அடுத்து ஏசாயா 35:1-7-10 வரை, வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும், அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனானின் மகிமையும் கார்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் தமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றாகவும் வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதையாயிருந்தாலும் திசையிட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இப்போவே அந்த 1000 வருஷத்துக்குள்ளே போகணும் போல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் என்னென்னலாம் இருக்குன்னு கேட்கும்போதே எப்படி ஒரு பிரமாதமாக இருக்குன்னு. சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. நம்ம தமிழ் மக்களுக்கு இந்த கவலையே இல்லை. ஏன்னா நம்ம உபவாச ஜபம்னாலே அடுத்து முடிஞ்சது என்னென்ன சாப்பிட்றதுன்னு தான் நம்ம பேசுகிறோம். என்ன உபவாச ஜபம்னு சொன்னாலே என்ன, போன தடவை சாப்பாடு சரியில்லை, இந்த தடவை வேறு இடத்துல போடுவோம், இல்லை போன தடவை மாதிரி இது போட வேணாம், என்ன பேச்சு, என்ன எதுக்கு பேசுகிறோம், உபவாச ஜபம். அஜெண்டா போடுறதுக்கு முன்னாடி சாப்பாடை போடுறோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா 1000 வருட அரசாட்சியில் சாப்பாட்டுக்கு பிரச்சனையே கிடையாது. யோவேல் 2:21-27 வரைக்கும் பாருங்கள். தேசமே பயப்படாதே, எதுக்கு மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதீங்கள், வனாந்திரத்தின் மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வரிசிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்களியிலும் பச்சைக்கிளியிலும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்து வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சாப்பாடு நிறையா இருக்கும். 1000 வருட அரசாட்சியில் சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. அடுத்து ஆஸ்பத்திரி பிஸ்னஸே இருக்காது. எப்படி ஆஸ்பத்திரியே இருக்காது? ஏன்னா ஆரோக்கியமும் சுகப்படுத்தலும் எல்லாமே சுகமும் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறவங்கள வேறு வேலை தேட வேண்டியிருக்கும். ஏசாயா 19:18, அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், செவிடனுக்கு ஆதி இருக்கும், குருடர்களின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாக்கி பார்வையடையும். ஏசாயா 33:24, வியாதிப்பட்டிருக்கிறவன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். ஏசாயா 35:5-6 பாருங்க, அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போ, அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான். எப்படி முட்டு வலியெல்லாம் கிடையாது, இடுப்பு வலிக்குது, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்ல தேவையே இல்லை, என்ன மானை போல குதிப்பான். ஊமையன் நாவும் கம்பீரிக்கும், ஊமையை பேச ஆரம்பிச்சிருவான். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். ஏசாயா 65:20, அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளானவனாக பாவியோ சபிக்கப்படுவான்.
பாருங்கள் என்ன 100 வயசானா இன்னும் இந்த அற்ப ஆயுசில் போயிட்ட தம்பி அப்படிங்கிற மாதிரி. அப்போ எப்படின்னா இந்த 1000 வருட அரசாட்சி வந்து சாத்தானை எடுக்கப்பட்டது, ஆண்டவர் ஆட்சி செய்கிறார், நம்மளும் ஆட்சி செய்கிறோம். அப்போ அந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு அனுபவம், ஒரு காட்சி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பிரமாதமாக, அவ்வளோ ஒரு என்ன ஹெல்த்தாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய உடல்நலம், இல்லை அவங்களுடைய தேவைகள், சாப்பாடு எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு அற்புதமாக, அதிசயமாக தேவன் வழிநடத்தப் போகிறார். அதனால் அந்த 1000 வருட அரசாட்சி வந்து அவ்வளவு சுகமாக இருக்கும். ஆனால் அந்த முடிவில் நம்ம என்ன நடக்குதுங்கிறத அடுத்த பாடத்தில் பார்ப்போம். ஆமென். ரைட்.